அம்மா படத்தினுடைய சென்டிமெண்ட் தான் இன்றைக்கி மேக்ஸிமம் நிறைய ஹிட் கொடுத்துருக்கு. நான் நினைச்சேன் ஃபஸ்ட்டே அவ்வளோ ஹிட் ஆனப்போ செகண்ட் ஹிட் ஆகாதா, ஸோ அதே மாதிரி ஆயிடுச்சு. ஸ்க்ரீன் காட்டுறப்பே ஒரு கெத்து, ஆஹா இது எப்போ வரும் அப்படின்ற மாதிரி ஒரு வெயிட்டிங்கில் இருக்கும். எப்படி சொல்கிறது, நிறைய பேர் ஃபஸ்ட்டு கேஜிஎஃப் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது, நிறைய பேர் நான் ஃபஸ்ட்டே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் செகண்ட் வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்காதவங்க கூட ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துட்டு சூப்பர் வேறு லெவல். ஆனால் உண்மையிலுமே யாஷ்லாம் நம்ம நாட்டில் இவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஆவாரன்றது எனக்கே டவுட்டாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாருடைய மாசையும் தாண்டி சூப்பராக கெத்தா நடிப்பு தான் அவர் இன்றைக்கி இந்த ரேஞ்சுக்கு அவரை பேச வைக்கிது, அவருடைய நடிப்பு தான். ஸோ அவர் நடிப்புக்கு நம்ம என்ன சொல்கிறதுனே தெரியல. அவருடைய கஷ்டம், அவருடைய உழைப்பு, அவருடைய நடிப்பு தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு அவரை ஒரு கெத்தாக காட்டியிருக்கு வேர்ல்டுலே. ஸோ எல்லா படத்தையும் அவர் பாகுபலி படத்தையே தாண்டி அவர் படத்தை பெரிய லெவலில் பேசுகிற அளவுக்கு அவர் சமஹிக்குட். கேஜிஎஃப்பா வேறு லெவலில் இருந்துச்சு. உண்மையாகவே நான் ரொம்ப நாளாக படமே பார்க்கல, எக்ஸாம்ஸ் போயிட்டு இருந்துச்சா. ஸோ எக்ஸாம் டைமில் சரி எல்லோரும் கேஜிஎஃப் நல்லாயிருக்கு சொன்னாங்களா, ஸோ அதுக்காகவே நான் போயிட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு போனோன்னே வீட்டில் ஃபஸ்ட்டு கேஜிஎஃப் தான் பார்த்தேன். பார்த்ததுலேருந்து அன்றைக்கி ஃபுல்லாகவே கேஜிஎஃப் 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 தான், அதை பற்றி தான் பேசிக்கிட்டே இருந்தேன். அவ்வளோ வேறு லெவலில் இருந்துச்சு உண்மையாகவே. வேறு லெவல் ப்ரோ, சாவே அல்டிமேட்டாக இருக்கணும்னா அவர் தான். கெத்து மாஸ் எல்லாமே போனதே அவருக்காக தான். வேறு இருக்கு, இதோ இப்போ தான் போக போகிறோம். இனிமே தான் ரொம்ப எல்லோரும் சொன்னாங்க ரிவ்யூஸ்லாம் வச்சு தான் போகலாம் அப்படின்னு இருக்கோம். எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, சக்ஸஸ். நான் எதையுமே பார்க்கல, நான் போனதே ஹீரோக்காக மட்டும்தான். அண்ட் அவங்க சென்டிமெண்ட் ப்ளஸ் எல்லாமே த்ரில்லரோடு இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. அதாவது நம்ம எந்த மொழி படமாக இருந்தாலும் ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல ஸ்டோரி அவங்க மைண்டில் போயிட்டு நல்லா ஒரு அட்ராக்ஷன் பண்ணுச்சுன்னா அது எந்த மொழியாக இருந்தாலும் வேர்ல்ட் லெவலில் அது ஃபேமஸ் ஆகும். அது எந்த ஹீரோ எந்த நாடு அப்படின்றதுலாம் கிடையாது. எந்த நாட்டில் இப்போ நம்ம நாட்டிலே எந்த ஸ்டாராக இருந்தாலும் போயிட்டு வெளிநாட்டில் நல்ல கதையோட ஒரு ஸ்டோரி ரிப்ளை கொடுத்தாருனா அங்கே கொடுக்குற நமக்கு மரியாதையே வேறு தான். அது எந்த நாடாக இருக்கும், இந்த படமாக இருந்தாலும் அம்மா சென்டிமெண்ட்டை அடிச்சிக்கவே முடியாது. அதுதான் ஃபஸ்ட்டு. அது நம்ம மொழி இல்லை வேறு மொழின்னுலாம் கிடையாது, எந்த மொழியாக இருந்தாலும் நீங்களே பாருங்கள். நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா அம்மா படத்தினுடைய சென்டிமெண்ட்டு தான் இன்றைக்கி மேக்ஸிமம் நிறைய ஹிட் கொடுத்துருக்கு. ஸோ அம்மா மிஞ்சினது வேறு எதுவுமே இல்லை, எல்லாமே வேறு. கண்டிப்பாக கண்டிப்பாக நானும் மேக்ஸிமம் இப்போலாம் நான் நிறைய நடுவில் படம்லாம் வந்து மூவியில் பார்த்ததில்லை. இப்போ நல்ல நல்ல கதைகள் கொடுக்குறப்ப நம்ம மூவியில் வந்து பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன்னா நான் எல்லோரும் கையிலேயும் மொபைல் இருக்குது, மொபைலில் பார்த்துக்கலாம், வந்துடும் நிறைய ஆப்பு அப்படிலாம் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி சில படத்தில் நம்ம அந்த தியேட்டரில் போய் பார்த்தா தான் நமக்கு மனசு திருப்தியாக இருக்கும். ஏன்னா பார்த்தோம்னா அன்றைக்கி நைட்டு தூங்கி எழுந்திருக்க வரைக்கும் நம்ம அதே மைண்ட் செட்லேயே தான் இருப்போம், அடுத்த நாள் தான் அது தெளிவாகும். ஸோ அதனால் நல்ல ஸ்டோரிக்காக இன்னும் வெயிட் பண்ணுறோம். த்ரீ பார்ட்டுக்கு நான் சீரியஸாக அவங்க லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸில் ட்ரீம் காட்டுறப்பே ஒரு கெத்து, ஆஹா இது எப்போ வரும் அப்படின்ற மாதிரி ஒரு வெயிட்டிங்கில் இருக்கும். எப்படி சொல்கிறது, இவ்வளோ நாள் நம்ம எந்தமே எல்லா படமே கொஞ்சம் மொக்கையாக இருந்தப்போ அது பார்க்குறப்போ இன்னும் நல்லா இருந்துச்சு. நான் நினச்சேன் ஃபஸ்ட்டே அவ்வளோ ஹிட் ஆனப்போ செகண்ட் ஹிட் ஆகாதா, ஸோ அதே மாதிரி ஆயிடுச்சு. காரணம் நான் வந்து கண்டிப்பாக கதை சொல்லுவேன், கதை ஹீரோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ அதால் கூட இருக்கலாம், பட் அதுவாக தான் இருக்கும் நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக நான் விஜய் படத்துக்கும் போனேன், பட் எப்படி சொல்கிறது, படம் வந்து அவ்வளோ நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு தடவை பார்க்கலாம் அந்த மாதிரி. பட் கேஜிஎஃப் வந்து நம்ம எத்தனை தடவை வேணால் பார்க்கலாம், வேறு லெவல் செஞ்சிட்டாரு, தரமாக செஞ்சிட்டாரு. அது நான் வந்து எப்படி சொல்கிறது, உட்காந்து இப்படி தான் அழுதுகிட்டு இருந்தேன், வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக பார்த்துருக்கு, வெயிட் பண்ணுறேன் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் டைம் தியேட்டரில் தான் போய் படம் பார்ப்பேன். கேஜிஎஃப்பில் ஹீரோயின் என்ட்ரி அதுதான் பிடிச்சிது, நல்லா இருந்துச்சு, பார்க்கணும் பார்க்கணும் தோணுச்சு. அம்மா இல்லாதவங்களுக்கு வந்து அதை மிஸ் பண்ணுற மாதிரி தோணுது. எல்லாத்து ஹீரோ தான், வேறு அதுக்காக தான் போனனே. அம்மா சென்டிமெண்ட் வந்துட்டு லைக் அவர் வந்துட்டு ஒரு அம்மாக்காக இவ்வளோ பண்ண முடியுமா அப்படின்றது வந்துட்டு அவர் சொன்னது இன்னும் நல்லா இருந்தது. ஒரு கோல்டு வந்துட்டு அவ்வளோ இதுவாக பண்ணி ஒரு அம்மாக்காக இவ்வளோ பண்ணுவாங்களா அப்படின்றது எங்கள் அம்மா கேட்குறாங்க, எனக்கு எதுவும் பண்ணுறீங்க. ரொம்ப எங்களுக்கே அவர் பிடிச்சிருக்குன்னா அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எங்கள் ஏஜுக்கே அதை வந்து திருப்பி பார்க்கணுன்ற மாதிரி தான் அந்த படத்தை. எங்களாலே அது முடியல, ஒரு அந்த டைலாக்லாம் வந்து திருப்பி பார்க்கணும் போல. அதுதான் வந்து அதே சொல்கிறோம், எங்களுக்கே அது இன்னும் பார்க்கணும் போல் அவ்வளோ நல்லா இருந்தது. எல்லா சீனுமே திருப்பி பார்க்கணும் போல தான் இருந்துச்சு. இந்த அம்மா சென்டிமெண்ட்டுக்கு அதை வச்சு அவர் இந்தமாரி கதைலாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றப்போ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுதான் சொல்கிறேன், எங்கள் வயசுக்கு கூட அதெல்லாம் வந்து திருப்பி பார்க்கணுன்ற போல் அவரோட ஸ்டைலு அடிப்பு அதெல்லாம் நாங்கள் திருப்பி பார்க்கணும்.